கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எது எனக்கு சொந்தம், இப்போ எதுவும் உனக்கு சொந்தம் இல்லைன்னு வச்சுக்கேன், அப்போ உனக்கு சொந்தம் இல்லையான்னு என்ன கேட்பான், எதுவுமே சொந்தம் இல்லை, எல்லாம் சும்மா மாய் தான், எல்லாம் மாய் தானே, ஏன்டா உனக்கு எவ்வளோ இடம் வச்சுக்கிற கூத்துருன்னுவான், மாட்டிப்புமா இல்லையா, சொல்லாமா எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லாமா, சொல்லாமா சொல்லாதா, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் ஒருவருக்கும் இங்கே சொந்தம், பாட்டெலாம் எது வச்சுருப்பான், இந்த குட்டியாடி தப்பி வந்தால் குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தப்பி வந்தால் குறவனுக்கு தான் சொந்தம்லாம் பாட்டு எது வச்சுருப்பாங்க. இப்போ எது எனக்கு சொந்தம், ரெண்டு ஐடியா இருக்குது, நெகட்டிவாக ஒன்று எடுத்துக்கலாம், எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அது நெகட்டிவ், எல்லாமே எனக்கு சொந்தம் எது பாசிட்டிவ், நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நெகட்டிவாக நினைக்கணும் எப்படி நினைக்கணும், எதுவுமே எனக்குனா இல்லை, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, இதுனா இது நெகட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச்னா, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே சொந்தம்னா நீ எனக்குன்னு வச்சுப்ப, வச்சு முடியாதியா, எங்கள் அம்மா தான் எனக்கு சொந்தம், என்னை விட எங்கள் அப்பாவுக்கு சொந்தம், என் மனைவி தான் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம் மருமவோ, ஆனால் எனக்கு தான் நெருக்கமான சொந்தம், புரியுதா, என் பொண்ணு தான் ஆனால் அவன் கணவனுக்கு தான் அவன் நெருக்கமான சொந்தம், அப்படி தானே, புரியுதானே சொல்கிறேன்ட்டு, இப்போ எப்படி எடுத்துக்கலாம் நான், ரெண்டுமே ஒன்று தான், எதுவுமே எந்த இல்லை எனக்கானது சும்மா, நான் அந்த கெஸ்ட்டுக்கு இன்னும் பண்ண போகிறேன், நான் இந்த சேரில் உட்காந்துக்கிற வரைக்கும் தான் எந்த அம்மா, நான் இல்லாத போயிடுவேன் இந்த சேர் இருக்கும், ஒருத்தர் சொல்கிறாரு அது உனக்குன்னா நீ கம்பீரமாக சேர்லாம் பண்ணணும் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே இல்லை, ம் உனக்கு எதுவுமே இல்லை, நான் வானண்ணே, நானும் யாரையும் வானே, அந்த மாதிரி யார் ஒன்றும் அத்தன் கூப்பிட்றேன், என் பிள்ளை கூட அப்படி தான், யாருன்னா பார்த்தேன்னா ஆயா அம்மா இப்படி தான் சொல்லுவேன், டே அத்தை மாமின்னு சொல்லி பழகடா அப்படின்னு நான், அழகு பின் நின் தாயார் எல்லாம் அம்மா என்றே அர்த்தம் அர்த்தம் சொல்லாமல், நான்லாம் நாலாவது அஞ்சாவது முடியும்போதே வருத்தப்பட்டவன், ம் அந்த இந்தியர்கள் யாவரும் சகோதரர்கள்னு சொன்னாங்க, ஒரே துக்கமாகிடுச்சு சார், என் அரிதாஸ் அவர் பாரு இன்னும் கூட ஞாபகத்து பசுமையா, அந்த பச்சை கலர் சட்டை போட்டுன்னு போய் நின்றுக்கிறேன், அன்றை பிறந்த நாள் எனக்கு வரோம், அது ரொம்ப தெம்பாக இருந்தேன் நான் போய் நாலாவது படிக்கும் போது கேட்டேன், சார் இந்தியர்கள் எல்லாம் உடன் பிறந்தவர்கள்னு சொன்னால் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், டேய் உன்னவனுக்கு மீசு கூட வரல சார், மீசை நீங்கள் வரும் தானே, மீச உதறவங்களாம் நீங்கள் சகோதரியே சொல்லி போயிட்டா நான் என்ன ஆவேன் அப்படின்னு, நீ என்ன பண்ணு சொல்லும்போது சொல்லு உள்ளுக்குள்ளே எல்லாரும் எங்கள் மாமா அத்தன்னு சொல்லிடான்னு, புரியுதா, சொல்லும்போது என்ன சொல்லிங்கண்ணா, அம்மானு கூப்பிட்ணா உள்ள இப்படியே பொண்டாட்டி அம்மான்னு கூப்பிட்டு அம்மா வாயிட்டாங்க, எது சொந்தம் எனக்கு, எது எனக்கு சொந்தம், புரிஞ்சிச்சானா ரெண்டு விதமாக ஒன்றை புரிஞ்சிக்கலாம், எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அப்படி புரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா எது எனக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே சொந்தம் இல்லைனாலும் சரிதான், எது எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் சரிதான், புரியுதா, எதுவுமே எது எல்லாமே யார் தான் இங்கே, யாதும் ஊரே யாவரும், யார்கிட்ட வீணைக்கு என்ன கவலை, யார் வாசிக்க தெரியும் ஓனும் அவள் தான், சொந்த நட்பு பாராட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் யார்கிட்ட சொந்தமாக இருக்கலாம், யாரை கூட நான் ஒரு உரிமை கொண்டாடலாம், எனக்கு அளவு புரிஞ்சிச்சானா, அத்துக்கிட்ட எவ்வளோ பழகணும் அம்மாக்கிட்ட எவ்வளோ பார்க்கணும் அக்கா கிட்ட எப்படி பார்க்கணும் எனக்கு புரிஞ்சிச்சானா, யாரை கூட பழகலாம், நான் ரவுடி கேடி கூட கூட நான் என்ன பண்ணலாம் பழகலாம், இந்த உலகத்தில் யாருன்னா வெறுக்கு தகுந்த ஊர் இருப்பாங்களா என்ன, அந்த துரியோதனை அப்படி தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க, துரியோதனை அந்த துருவாச்சனார் யார் அனுப்பிச்சிக்கிறார், டே ஊரில் அவனா நல்லா வந்தால் கூட்டணும் அடிக்கிறாரு, அவன் போய் தேடி பார்த்துட்டு ஒரு பையன் கூட நல்ல பையன் இல்லைன்ட்டான், அப்போ பூரா பையனும் கெட்ட வந்தானா, ஆமாம் கெட்ட வந்தான், உடனே தர்மனை கூப்பிட்டு அனுப்பிச்சிடறாரு, போடா ஊரெல்லாம் கெட்டவன் வரனா ஒரு ரெண்டு கெட்டவனை கூட்டணும், தேடி தேடி பார்த்துட்டு ஒருத்தன் கூட கெட்டவன் இல்லைன்ட்டான், ஏன் இவனை தான் பார்க்குறான், ஊரில் இருக்கிற பூரா பையிலும் கெட்டவனாக தான் இருப்பான்னு பார்த்தான் துரியோதனன், அவங்ககிட்ட இருந்து கெட்டதெல்லாம் இருக்கும், எவ்வளோ தான் இந்த பொம்பளை ஆராய்ச்சி பண்ணால் ஒரு கெட்டது இருக்கும், நான் சொல்லுத்தே அவங்க நல்லது நினச்சிங்களா புனிதமாக நாம் பொறுப்பாகிறேன்ட்டு கை நீட்டுருவாங்க, நமக்கு தான் தெரியும் அது கெட்டதுன்ட்டு, ஆனால் அவங்க அது நல்லவங்கோ நம்ம நல்லவங்கன்னு நினச்சி நிற்பாங்க, ஆனால் அது யார் கெட்டதுன்னு தெரியாது, நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருவோம், அதை கெட்டதாக பார்த்துருவோம், நல்ல பண்பையை நம்ம என்ன வாங்கிடுவோம், நித்யாருக்கு உதவ ஒரு பண்பை ஏன் குறுக்க போய் நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல, பாட்டு எழுதிட்டான் தானே அப்படிதானே, கொள்ளையடிப்பவன் யோகியன் போலே அப்படிலாம் பாட்டு வச்சுக்கிறாங்களே தானே, நீங்கள் அத்தனை பேரும் அப்படி தானே சொல்லி வச்சுது, அப்போது எனக்கு எது சொந்தம்னா
எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் சொந்தம், நான் எனக்கு சொந்தன்றதுனால எல்லாமே எனக்கு சொந்தம். ஒரு நாள் நானே இல்லாமல் போயிடுவேன், அதனால் எனக்கு எதுவும் நானே எனக்கு சொந்தம் இல்லை, அதனால் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. எப்படி எடுத்துக்கலாம்னு உங்கள் இஷ்டம், வாய்ப்பு உங்களுக்கு. நான் ரெண்டுமே சொல்கிறேன், சொந்தம் இல்லைன்னா யாருமே சொந்தம் கிடையாது. இங்கே உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளை யாரும் இங்கனா கிடையாது. அதில் தீர்க்கமாக இருக்கணும், எனக்கு யாருமே சொந்தம் கிடையாது, எனக்கு நானே சொந்தம் கிடையாது, அதனால் இங்கே யாருமே எனக்கு என்ன இல்லை. அதுதான் உச்சம் இந்த பக்கம். இந்த பக்கம்னா நானே எனக்கு சொந்தமே, எனக்கு நான் எனக்கு சொந்தம்னா நான் என்னால் உருவானதே இல்லை, யாரோ தான் என்னை உருவாக்குனாங்க, ஏதோ தான் என்னை உருவாக்கிறது, ஏதோ ஏதோ தான் என்ன பண்ணி வச்சுக்குதே, நான் போட்டுக்கிறது வாங்குறது போகிறது எல்லாமே யாரோ எனக்கு என்ன பண்ணுதே, கொடுத்தது தான் எல்லாமே எனக்கு. யார் தான் உறவு தான், யாரோ ஒருத்தர் மறைமுகமாக எனக்காக நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறது கூட யார் தான் எனக்கு உதவுறாரு. கமெண்ட் தானவே அவருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் என் யூடியூப் உங்களுக்கு கமெண்ட், அது நெகட்டிவாக பாசிட்டிவாக தெரியாது ஏஐக்கு. இவன் கமெண்ட் யாரும் இவன் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு அனுப்போம். இது புரிஞ்சுச்சுன்னா ஏது மாட்டானு பிள்ளது இல்லை, இப்போ போய் நெகட்டிவ் கமெண்ட்டை கூட போயிடுவான் பிள்ளுதுன்ட்டு. அப்போ எல்லாமே யார் தான் நமக்கு, எல்லாம் ஒன்று, எல்லாம் என்ன தான் சொந்தம், எல்லாம் எதுவுமே சொந்தம். இந்த உலகமே உனக்கு சொந்தம். நீ காற்று இப்படி இழுக்கும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட சுவாசமாக சேர்ந்து தான். அதோ அந்த அக்கா எனக்கு எதிரி, அவங்க விட்டாங்கல்ல, அதனால் நல்லா பண்ண மாட்டேன். ஆல்மா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். என்ன பண்ணுறதுக்கு, உள்ள அனுப்பாமல் வெளியே அனுப்புறதுக்கு முடியுமா, என்ன முடியுமா, எல்லா சுவாசத்தையும் சேர்த்தே புரிஞ்சுச்சானா. ரெண்டு ரெண்டு விதமாக புரிஞ்சிடலாம். நான் திரும்ப சொல்கிறேன், எப்படி புரிஞ்சுக்கணும், ஒன்று எல்லாம் எனக்கு என்ன சொந்தம், இல்லைன்னா எதுவுமே பொண்டாட்டியோ பிள்ளையோ எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, உடம்பு கூட கூட வராது, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு. சொந்தம்னா எப்படி, நான் எந்த டைப்னு என்ன கேட்டியானா, எனக்கு எல்லாம் சொந்தம். தூங்கும் போது யாருமே எனக்கு சொந்தம் கிடையாது. நான் கோவப்பட்டு பேசுகிறேன்ல, யாருன்னா சொந்தம்னு வரக்கூடாது. நீங்கள் ஏன் ஐயா கோவத்தில் இருக்கிறாரு, இப்போ போனீங்கன்னா சொந்தக்காரங்களான்னு கூட பார்க்க மாட்டேன்னு திட்டுருவார். நீ எவ்வளோ பெரிய சொந்தக்காரனானா இரு, நான் தூங்கும்போது என்ன பண்ணக்கூடாது, நீ என் வாழ்க்கையில் நீ குறுக்கவே வரக்கூடாதியா, எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு தூக்கம், என் வாழ்க்கையில் எனக்கு எது ரொம்ப முக்கியம், தூங்குறது எனக்கு ரொம்ப முக்கியம், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் சந்தோஷத்தை விட மாட்டேன், தூக்கத்தை விட மாட்டேன், சாப்பிட்றத விட மாட்டேன். நான் சாப்பிடுவேன், துக்கம் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். ஏன் பசி எடுக்குது, அதனால் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். தூக்கம் வருது, என்ன பண்ணுவேன், தூங்குவேன். கோபமாகறேன், தூங்கிடுவேன். நீ கோவப்பட்டுனுக்குற, கோவப்பட்டுனு துக்கமாகுது, எவ்வளோ நேரம் துக்கமாகும், பக்கத்தில் இருக்கிறவங்களே அம்மா இந்த பால் குடிக்கணும், பால உணவான தூக்கத்தை என்ன பண்ண முடியாது. உன் செயல்களெல்லாம் உனக்கு சொந்தமான செயல்களை உன்னை விட்டு அன்கான்சியஸாக உனக்கு அது நந்து நிற்குது. அப்போ சொந்தம்னு ஏதோ ஒன்று ஒன்றா பண்ணுதே. சில பேர் வெறுப்புக்கு சொந்தமாக இருப்பாங்க, சில பேர் கோபத்துக்கு சொந்தமாக இருப்பாங்க, சில பேர் அடுத்தவங்களை சந்தேகப்படுறதுக்கு சொந்தமாக இருப்பாங்க. எதை கொடுத்தாலும் சந்தேகப்படுத்தினே இருப்பான். அந்த போனால் போதுன்னு பழம்பொடி கொடுத்தா வீட்டு மீடி போய் முழம் போட்டு பார்த்தாலான்ற கதையாக இருக்கும். சில பேருக்குலாம் இருந்து இருந்து சும்மா கிரானே போய் போய் கூட சேர்ந்துனாக்கா நம்மளை சந்தேகப்படுத்தி ஒரு வேலையை வச்சுன்னு இருப்பான். இவனையா பார்த்தோம் அப்படி இருக்கும் நம்ம நிலமை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட, இப்போ சொந்தமாக சொந்தம் இல்லையா, நீங்கள் சொந்தம் தான். ஓகே, அப்போ நான் நல்லா இருக்கிறேன், நான் மூச்சுன்னுக்கிறேன். தூங்கும்போது வந்து நான் கேட்க மாட்டேன், நீங்களும் என்ன பண்ண முடியாது. தூங்கும்போது வந்து ஐயா நீங்கள் எனக்கு சொந்தமான, எப்படி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அதில் இருந்துங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.